வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாதாம் கேரட் கீர் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கறதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 50 கிராம் பாதாம், நல்ல குவாலிட்டி பாதாமா எடுத்துக்கோங்க. 4 கேரட், சர்க்கரை 1/2 கப், 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. உங்க ஸ்வீட் அதிகமா சாப்பிடறவங்களா இருந்தா இன்னும் கூட ஃபுல்லா சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப்புல்லா நாங்க எங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கோம். பால் 1/2 லிட்டர், எந்த பால் வேணுமாதான் எடுத்துக்கலாம். பசும்பால், பேக்கெட் பால் எது வேணுமாதான், எங்கிட்ட இருக்குது இந்த பால் தான், அதனால இந்த எடுத்துக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கேரட்டை நல்லா பீலர் எடுத்து தோல் சீவி, தோல் சீவி வச்சுக்கலாம். பாதாம இப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு தோல் உரிக்கிற பதம் வந்துட்ட பிறகு அதை தோல் உரிச்சு வைக்கலாம். இப்ப ஊறிச்சு நல்லா, இந்த மாதிரி தோல் உரிச்சு உரிச்ச பாதாம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா குக்கர்ல கேரட்டை நல்லா 4 விசில் வர மாதிரி, 4 to 5 விசில் வர மாதிரி இந்த 4 கேரட் தோல் சீவின கேரட்டை தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கணும். கேரட் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் விசில் விட்டாலுமே டக்குன்னு குழையாது, முழு கேரட்டா நம்ம போடுறதுனால. ஸோ இது அரைக்கதான் போறோம், அதனால ரொம்ப குழஞ்சிட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப 4 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். நாலு விசில் வந்துட்ட பிறகு இந்த குங்குமப்பூ, அப்புறமா 2 ஏலக்காய், இது ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன், அதனால இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் ஆவி அடங்கிட்ட பிறகு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேரட்டை நல்லா வெந்துடுச்சு. இந்த வெந்த கேரட்டை ஆற வச்சு அரைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாலை காய்ச்சிக்கலாம். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் நான், கடாயில இந்த பால் விட்டுக்கலாம். இந்த காய்ச்சறதுக்கு எடுத்த பாலில் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம், இதை அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு அந்த பாதாம் கேரட்டை. மீதி காய்ச்சலாம். பால் நல்லா கொதி வரணும். ஜஸ்ட் ஒரு பொங்கு பொங்குனா போதும், ரொம்ப சுண்டிடுச்சுன்னா அது வேற டேஸ்டா மாறிடும், வாசந்தி அந்த மாதிரி ஸ்வீட் டேஸ்டா மாறிடும். லைட்டா ஒரு பொங்கு பொங்கிட்டா போதும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துச்சு. இது 7 மட்டும் கட்டாம கலக்கி கலக்கி விட்டா இந்த திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ 7 ஓரத்துல 7 சேராம கொஞ்சம் கலக்கி கலக்கி விட்டுட்டு இருக்கேன், அப்பதான் திக்னஸ் கொஞ்சம் நல்லா வரும். இத ஹாட்டாவும் நம்ம குடிக்கலாம். இந்த கேரட் பாதாம் கீரை கூலா ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியே குடிக்கலாம். டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க, செமையா இருக்கும். திக்னஸும் நம்ம தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் விருந்தாளிங்க வந்துட்டா இந்த டிஷ் சூப்பரான ஒரு ரெசிபி இது, அவங்களுக்கு டக்குன்னு போட்டு கொடுக்கறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உரிச்ச தோல் உரிச்ச பாதாமும், வெந்த கேரட்டு, அப்புறமா சர்க்கரை, ஏலக்காய், பால் இது எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இது ஆல்ரெடி வெந்ததுனால கேரட் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பால் அந்த பேக்கெட்ல கொஞ்சம் பால் வச்சிருந்தேன் நானு, அதையும் சேர்த்து போட்டு அரைச்சுக்கிறேன். அரைச்சிட்டு இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொங்கி இருக்க பால்ல இதையும் கூட சேர்த்திக்கோங்க. பொங்கின பால்ல இந்த கேரட், பாதாம், ஏலக்காய், சர்க்கரை, பால் இந்த கலவையும் கூட சேர்த்திக்கோங்க. இந்த திக்னஸ் நம்ம பதத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா திக்கா வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, நிறைய பேர் கொஞ்சம் தண்ணியா இருந்தா எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வீட்டுல ரிலேஷன்ஸ் வந்துட்டா கூட டக்குன்னு அவங்கள பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாலோ இல்ல தண்ணியோ சேர்ந்து இந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குங்குமப்பூவுல ஒரே ஒரு பிஞ்சு எடுத்திருக்கேன், ஒரு சிட்டிகை மாதிரி எடுத்துட்டு இது சூடான பால்ல கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறேன். அதுக்குள்ள இந்த சைடு இந்த பால் லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும். லைட்டா கொதிச்சா போதும், ரொம்ப ஏடு கட்டுற அளவுக்கு கொதிக்க வேண்டாம். ஆல்ரெடி பாலும் பொங்கிருக்கு, பாதாம் கேரட்டும் வெந்திருக்கு. ஸோ இந்த பாதாமோட கொஞ்சம் வாசனை, கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் பொங்க விட்டா போதும். இந்த டைம்ல இந்த குங்குமப்பூவும் சேர்த்து திக்னஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான சுவையான கேரட் பாதாம் கீர் ரெடி. நம்மளுக்கு ஒரு 40-50 பேர் வந்தா கூட நம்ம கேரட்டையும் பாதாமையும் வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் பண்ணிடலாம் வீட்டுல. இப்போ நான் காமிக்கிறது பாத்தீங்கன்னா ஹாட்டு, அடுத்தது காமிக்க போறது கோல்டு, ரெண்டுமே டேஸ்ட் சான்ஸே இல்லைங்க, சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அண்டர் தன் பை ஃப்ரம் சிங்கப்பெனிங், பை.